குருப்பியோ நமக. அன்பிக அன்பர்களே, பிரம்மலோகத்திற்கு இந்திரலோகத்திலிருந்து தேவேந்திரன் வந்தார். பூலோகத்திலிருந்து யத்வங் அதர்வன மகரிஷி வந்தார். ரெண்டு தேவேந்திரனும் அதர்வன மகரிஷியும் பிரம்மலோகத்தில் பிரம்மரிடம் பிரம்ம வித்தை கற்க வந்தார்கள். பிரம்ம வித்தை என்பது பிரம்ம ரகசியம். எனவே அவர்களை உட்கார வைத்து பிரம்மர் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வித்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். பிரம்ம வித்தையை முடித்த பிறகு இருவரும் புறப்பட்டனர். யத்வங்கதரோட மகரிஷி பூலோகத்தை நோக்கியும் தேவேந்திரன் இந்திரலோகத்தை நோக்கியும் புறப்படும் போது தேவேந்திரன் சொன்னார், அதர்வன மகரிஷியே, இந்த வித்தையை எந்த சூழலிலும் நீ யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது. அவ்வாறு நீ சொல்லிக் கொடுத்தால் எனது கத்தியால் உன் தலையை வெட்டி விடுவேன் என்றார். சரி என்று கூறி அதர்வன மகரிஷி பூலோகம் வந்து தனது குடிலில் தனது நித்திய கர்மாக்களை செய்து வந்தார். அப்பொழுது அஸ்வினி சகோதரர்கள் ஒரு நாள் இவருடைய குடிலை கதவை தட்டினர். வாருங்கள், என்ன வேண்டும் என்று கேட்டார் அதர்வன மகரிஷி. எங்களுக்கு பிரம்ம வித்தை மது வித்தையை கற்றுத்தர வேண்டும் என்றார். இல்லை, வேற ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன், அது முடியாதுன்றார். இல்லை, நீங்கள் கேட்குற தட்சணையை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எனக்கு அதை சொல்லித்தரணும்னாரு. அது என் தலைப்பா, என் தலை போயிடும், நான் சொல்லி கொடுத்தேன்னா என் தலை போயிடும் அப்படின்னாரு. என்னன்னு சொல்லுங்க நீங்கள் என்னாரு. நான் வித்தையை கற்றுக்கும் போது எனக்கு இதை மாதிரி தேவேந்திரன் சொல்லிட்டாரு, நீ இதை கற்றுக் கொடுத்தா உன் தலையை நான் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் தயவு செய்து புறப்பட்டுடுங்க என்னாரு. அஸ்வினி சகோதரர்கள் வந்து ஹாஃப் ஹார்ட்டடாக புறப்பட்டாங்க, திருப்பியும் வந்தாங்க. நான் தான் சொல்லிட்டேனப்பா அப்படின்னாரு. இல்லை இல்லை, உன் தலையை நான் விட்டுடுவேன் அப்படின்னாங்க. ஏம்பா, அவனே தேவேந்திரனே பரவாயில்லையப்பா, நான் சொன்னாதான் தலையை விட்டுவேன்னு சொன்னான், நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே வெட்டுறேன்னு சொல்கிறேன்னார். இல்லை, அதனால் அப்படி சொல்லலை, நான் உங்கள் தலையை நான் வெட்டிடுறேன், வெட்டி பத்திரப்படுத்தி வச்சிடுறேன். திருப்பி பஞ்சகல்யாணி இருக்கா பாரு, அந்த வெள்ளை குதிரை, அந்த குதிரையினுடைய தலையை எடுத்து உங்களுக்கு வச்சிடுறேன். நான் வைக்கும்போது நீங்கள் பஞ்சகல்யாணி குதிரை தலையோடு எனக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த பிறகு அப்போ தேவேந்திரன் வருவார், வந்து உங்கள் தலையை வெட்டிடுவார், நான் திருப்பி நார்மல் ஆக்கிடுவேன்னாரு. ஏம்பா, அதுக்கு நீ இப்போவே என் தலையாக இருக்கும்போதே நான் சொல்லித்தரேன், தேவேந்திரன் வெட்டினான்னா திருப்பி எடுத்து வச்சிரேன்னாரு. அப்படி இல்லை, தேவேந்திரன் எங்களுக்கெல்லாம் தலைவர், அவர் ஒரு காரியம் பண்ணார்னா அவர் உன் தலையை வெட்டினார்னா திருப்பி நான் வச்சேன்னா அது அவர் வந்து அவருடைய இதை வந்து நாங்கள் மீறினதாக போயிடும், அதனால் நாங்கள் செய்யறதுக்கு இல்லை. மேலும் என்ன சொல்கிறேன்னா, தேவேந்திரன் அந்த தலையை கையில் எடுத்துன்னு போயிட்டு வீசி எரிஞ்சிட்டார்னா அதை நாய் நரிங்க சாப்பிட்டதுன்னா உங்களால் பழையபடி வர முடியாது. உங்களுக்கு தெரியும் தெரியாதது இல்லை, தேவாசுர யுத்தத்தில் நிறைய பேருது தேவர்களது கை கால் தலை உடம்பு எல்லாம் பீஸ் பீஸாக போனதை நாங்கள் ஒன்றா வச்சு எங்களால் காப்பாற்றினோம், எங்களுக்கு வந்து சஞ்சீவி மந்திரம் தெரியும் அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பஞ்சகல்யாணி வெள்ளை குதிரையை எடுத்து, ஆமாங்க, வெள்ளை குதிரையினுடைய தலையை வெட்டி யத்வங் அதர்வன மகரிஷிக்கு வச்சாங்க. அதர்வன மகரிஷி தலையை எடுத்து தனியாக சேஃபாக வச்சாங்க. மது வித்தையை பற்றி சொன்னாருங்க. மது வித்தைன்னா என்னன்னா, மனிதனுடைய உடம்பு இருக்கிற மாதிரி விலங்குகளுக்கும் உடம்பு இருக்குதுங்க. விந்து முதல் எல்லா உணர்ச்சிகளும் எல்லா நுகர்வுகளும் விலங்குகளுக்கு இருக்கின்றன. இந்த உணர்ச்சிகள் நுகர்வுகள் விந்து இது எல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் உடம்புல இருந்து இயக்குகின்றன. இந்த பஞ்சபூதங்கள் வந்து அதிதேவதை வந்து பிரம்மா, புரியுதுங்களா? இதை தான் அவர் சொன்னாருங்க. இது இவர் சொல்லி முடித்த உடனே என்ன ஆச்சு, நேரம் இந்திரனுக்கு வந்து தகவல் வந்து இந்திரன் வந்துட்டாருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், குதிரை ரூபத்தில் அவர் சொன்ன உடனே, இப்போ குதிரை யார், புரியுதுங்களா, குதிரை யார், குதிரை தான் குரு. உடனே என்ன பண்ணாங்க, குருவுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. இப்போ கூடங்க அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை குதிரையை பார்த்தா தலையில் இப்படி இப்படி கொட்டிப்பாங்க, ஏன்னா குருவுக்கு மரியாதைங்க அது. இப்போ நான் கதைக்கு வரேங்க. என்னாச்சு, தேவேந்திரன் வந்து குதிரையனோட தலையை வெட்டிட்டாருங்க. குதிரையனோட தலை வந்து கீழே விழுந்துடுச்சுங்க. அஸ்வினி தேவர்கள் என்ன பண்ணாங்க, மறைச்சி வச்சிருந்த அதர்வன இவருடைய ரிஷியனுடைய தலையை வந்து வச்சுட்டு மந்திரம் சொல்லி
அதை சரி பண்ணிட்டு உயிர் கொடுத்துட்டு இதே மாதிரி பஞ்சகல்யாணி குதிரையினுடைய தலையை எடுத்து குதிரைக்கு வச்சு அதுக்கும் வந்து சஞ்சீவி மந்திரத்தால் உயிர்ப்பிச்சு கொடுத்தாங்க. இப்படி இதுதாங்க மது வித்தை பிரம்ம ரகசியம்ன்றது. உங்களை வந்து நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஹர 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 மகாதேவா.